இந்த மனுஷனுடைய ஜீவனை நினைத்து எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இப்போ இதில் இன்னொரு பாடம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா புயல்களும் பிசாசனால் வாரதில்லை. சிலது இயற்கையாகவும் வருது, சிலது கர்த்தர் அனுமதிக்கிறார். சில நேரம் ஆண்டவருக்கு நம்மளை வச்சே சில விஷயங்களை செய்ய அவர் விரும்புகிறார். இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் யோனாவை வச்சே அசீரியர்களுக்கு செய்தி அனுப்ப பார்க்குறாருன்ட்டு. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு காரணம் இருந்தது. அதே நேரம் யூதா ராஜ்யத்தில் எத்தனை நல்ல தீர்க்கதரிசிகள் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள அனுப்பியிருந்தா, இப்போ நினைவே மனம் திரும்பணுங்கிறது மட்டும்தான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்திருந்தா யாரையாவது அனுப்பியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச, உங்களுக்குள்ள என் வல்லமையை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஆளுக்கு நீங்கள் கீழ்படுகிறீங்கல்ல, ஆனால் இதே ஆளுக்கு அவங்க கீழ்படிஞ்சிட்டாங்க, ஆகவே அவங்கள கொண்டே உங்களை நான் அடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தானே இவனாக அனுப்புகிறார் நினைவைக்கு. அது மாதிரி சில நேரம் நம்மளை ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக ஒரு சிலரை ஆண்டவர் ஒரு சில விசேஷமான ஊழியங்களுக்காக தெரிவு செய்கிறார். இப்போ இங்கே நீங்கள் அஞ்சு பேர் கிளாஸில் உட்காந்துருக்குறீங்க, வேறு பைபிள் ஸ்கூல்ஸுக்கு நீங்கள் போயிருக்க முடியாதா, வேறு பாஸ்டர்ஸ்கிட்ட நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாதா, சுரேஷ் ராமச்சந்திரன் கிட்ட தான் நீங்கள் வரணுமா, இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் சிலருக்கு ஆண்டவர் சிலரை தான் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு முடியும் ஒரு கழுதையை கொண்டே உங்களை பயிற்றுவிக்கிறதுக்கு, முடியுமா முடியாதா? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க தானே, நான் யாருக்கிட்டையும் படிக்க தேவையில்லை, நான் பைபிள் ஸ்கூல் போக தேவையில்லை, ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இப்போ ஆவியானவர் வெளிப்படுத்த முடியாதா? முடியும். ஆவியானவர் பயன்படுத்த மாட்டாரா? அந்த பிலையாமுக்கு பிரசங்கம் பண்ண கழுதை எந்த பைபிள் ஸ்கூலுக்கு போச்சு? அப்போ அந்த கழுதையை பயன்படுத்தின ஆண்டவருக்கு நம்மளை பைபிள் ஸ்கூலுக்கு போகாமலும் பயன்படுத்த முடியும். எழுத வாசிக்க தெரியாத அநேகரை ஆண்டவர் வல்லமையா ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். அது ஆண்டவரால் முடியும், முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை கொடுக்குறார். நீ தான் இதை செய்யணும், ஏன்னா ஓம் மூலமாக செய்ய வைக்கிறதுல தான் எனக்கு மகிமை. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் நீங்கள் இப்போ தானே இருக்கிறீங்க, நிறைய பேர் எனக்கு சொல்கிறது, சுரேஷ் நீ இங்கிலீஷ் தெரியாதவேங்கிற, ஆனால் நீ இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறதை பார்க்கும்போது அப்படி இருக்க சான்ஸ் இல்லை, நீ சிங்களம் தெரியாதவேங்கிற, ஆனால் நீ சிங்களத்தில் பேசும்போது சிங்களவங்களே யோசிக்கிறாங்க எங்களுக்கு தெரியாத சிங்களம்லாம் இவன் பேசுகிறானேன்ட்டு. கணக்கே தெரியாதுங்கிற, ஆனால் மேடையில் ஏறிக்கிட்டு நீ நம்பர்ஸ் எல்லாம் சொல்லும்போது நீ கணக்கில் ஒரு புள்ளியாக தான் இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் அதுக்கு கொடுக்குற பதில் என்னன்னா, நான் ஒரு இங்கிலீஷ் சிங்களம் கணக்கு எல்லாம் செஞ்சு ஏ லெவலுக்கு 4A எடுத்து அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பின்னணியோட வந்திருந்து ஆண்டவர் என்னை பயன்படுத்துறது மகிமையா, அல்லது உண்மையான நான், உண்மையான நான் யாருங்கிறது உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு கட்ட காடையனான ஒன்றுக்கும் உதவாத தருதலன்னு பேர் வாங்கின ஒரு ஆள். இப்போ என்னைய வச்சு இதை ஆண்டவர் செய்யும்போது முழு மகிமையும் ஆண்டவருக்கு போகுதா இல்லையா? அதான் நான் சொல்கிறேன். இப்போ இப்போ நீங்கள் கூட நீங்கள் யோசிக்கலாம், சரி நான் இதை செய்யாட்டி ஆண்டவர் யார் மூலமாவது செய்வார்னு. ஆமாம், ஆண்டவரால் முடியும். ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைச்சதுக்கு காரணம் வச்சுருக்கார். உங்களை வச்சு அந்த இடத்துல அந்த ஊழியத்தை நான் செய்யணும், அதில் ஆண்டவருக்கு ஒரு மகிமா, அதில் ஆண்டவர் ஒரு பாடத்தை புகற்றார். உங்களுக்கு விளங்குதா? அதனால் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்களுக்கு புரியாட்டி பரவாயில்ல, ஏண்டா அப்படின்ட்டு கீழ்ப்படிங்க. அப்போத்தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதனால் சும்மா ஆண்டவர் யாரையாவது பயன்படுத்துவார் தானேன்னு அசட்டையாக யோனா மாதிரி இருக்காதிங்க. அது நம்ம படிச்சுக்கிற இன்னொரு பாடம்.